Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம கட்டிங் பார்த்தறலாம் தெளிவா. அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து நம்ம கண்டினியூவா போடலாம். இப்போ இந்த சுடிதார் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஏன்னா லைனிங் வந்து 2.5 மீட்டர் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் லைனிங் வந்து நாலா மடிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த சைடு ஓபன் சைடு விட்டுக்கிட்டேன். இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது. டபுளா ஃபோல்ட் பண்ணி நாலு பீஸாக நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு சுடிதார் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். கட்டிங் பார்த்திங்கன்னா இந்த அளவு சுடிதார் வச்சு தான் நான் ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்க போகிறேன். லென்த் அளந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். லைனிங்கில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுடிதார் அளவு எவ்வளோ லென்த்து ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ 38 இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்குது சுடிதாரோட லென்த்து. இப்போ அந்த லென்த்தை அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஹாஃப் இன்ச்சு 1 இன்ச்சோ எதுவுமே நம்ம விட தேவையில்ல. அப்படியே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்படியே எடுத்த அளவை அப்படியே நம்ம வந்துட்டு 38 இன்ச்சஸ் அப்படியே வச்சிடறோம். இப்போ வந்துட்டு நம்ம மார்பு சுற்றளவு வந்துட்டு அளந்துக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு அளக்கிறதுக்கு இந்த மாதிரி மேல் பக்கம் நான் வச்சுருக்கேன். இந்த ஆம் ரவுண்டில் இருந்து கை ஜாயின் ஆம் ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து அளந்துக்கோங்க. அங்கேருந்து அளந்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 19¾ வருது. இப்போ அதை வந்துட்டு 12 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9¾.1 வருது. நம்ம 9¼ வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் ஷோல்டர் வந்து மார்க் பண்ண பார்த்திங்களா, அங்கேருந்து ஒரு 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் கீழே வச்சு நம்ம அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போதைக்கு நான் 9¼ வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லென்த்தும் மார்பு சுற்றளவு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஷோல்டரும் கழுத்து அகலமும் எடுக்க போகிறோம். இப்போ கழுத்து அகலம் நம்ம எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கழுத்து வந்து இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு கழுத்தும் அந்த கழுத்தை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சொல்கிற மடிச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜ்ஜு அங்கேருந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் லைனு, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3¼ நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 3¼ங்கும்போது நம்ம வந்து தையலுக்காக மடிச்சடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதனால் நம்மளுக்கு 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு 3 இன்ச்சு எடுத்துப்போம். 1¼ இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு மூணு இன்ச்சு எடுத்துப்போம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 2½ இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அளந்துக்கிட்டோம்னா 2½ இன்ச்சுன்னு எனக்கு வருது. 2½ இன்ச்சுக்கும் போது 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். எதுக்குன்னா இங்கே 1/4 இன்ச்சு நம்ம மடிச்சடிப்போம். இந்த கழுத்து கழுத்து வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். 1/4 இன்ச்சு மடித்து இப்போ வந்துட்டு ஸ்லீவையும் ஷோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸ்லீவ் வந்து டாப்பில் ஜாயின் பண்ணும்போது அதில் 1/4 இன்ச்சு போயிடும். 2½ இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2½ இன்ச்சு 2½ இன்ச்சில் ப்ளஸ் 1/2 இன்ச்சு 3 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இங்கே 3 இன்ச்சுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கே 3¼ மார்க் பண்ணியிருந்தேன், அதனால் நான் வந்துட்டு இப்போ கரெக்டான அளவு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஷோல்டருக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆம் ரவுண்டோட லென்த் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீஸை வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். கை வந்து இப்படி இப்படி வச்ச மாதிரி போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸ்லீவ் வந்துட்டு இந்த ஜாயின்ட்லேருந்து கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சுக்கோங்க. ஆம் ரவுண்ட் ஜாயின்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக. 5¼ எனக்கு வருது. 5¼ வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்தது, 6¼ வந்தது. அந்த 6½ இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அதை நான் கரெக்டாக 6½க்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க நல்லா.
இப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து தையலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. எனக்கு 2 கால் நான் விட்டுருக்கேன், அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஆம்ரவுண்ட் வளைவு போடுறதுக்காக இந்த லைனில் பாதி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 5 1/2 வந்ததில் அதில் நான் பாதி 2 1/2.1 எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இப்படி வளைச்சி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்ரவுண்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு, மார்பு சுற்றளவெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இடுப்பளவு எடுக்கணும். இடுப்பளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட் பாயிண்ட் வந்து இடுப்போட அளவு எங்கே மார்க் பண்ணுறது அதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல. இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு நம் ஒரு ஹைட் கரெக்டான ஹைட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 14 இன்ச் அளவு வச்சுக்கோங்க இடுப்பளவு. இல்லை கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அந்த மாதிரினா நீங்கள் அதுலேருந்து 1 இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப வாட்டர் சட்டமாக ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடுப்போட அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து மீடியமான ஹைட் இருக்கவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து 14 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இடுப்பளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இடுப்பளவு வந்து அந்த ஜாயின்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 19 இன்ச் வருது. 19 இன்ச்சை 12 டிவைட் பண்ணணும். நம்ம இப்போ எடுத்த அளவு வந்து 2 மடிச்சிருக்க அளவு. இப்போ நம்ம 4 மடித்து பீஸ் போட்டிருக்கோம், அதனால் 2 டிவைட் பண்ணிக்கணும். 9.5 இன்ச் வருது. இந்த 9.5 இன்ச்சை இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 14 இன்ச்சுக்கு அந்த அளவுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே என்ன அளவு நம்ம தையலுக்கு விட்டோமோ அதே அளவு தையலுக்கு நீங்கள் இங்கேயும் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு இடுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஓப்பன். ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஹைட் பார்த்து தான் ஓப்பன் வைக்கணும். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 2 இந்த மாதிரி வைக்கணும். 22 இந்த மாதிரி மீடியமான ஹைட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 21 வச்சாலே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்குன்னா 19 to 20 வச்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 21 இருக்குது. நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு டேப்பை வச்சு இப்படி அந்த ஓப்பன் வரைக்கும் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, 21 இருக்குது. அதை வந்து நம்ம மேலேருந்து கரெக்டாக பிடிச்சி 21 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓப்பன் அளந்துப்போம். இந்த ஓப்பன் அப்படி வச்சுக்கோங்க. ஓப்பனை வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு ஓப்பனையும் இந்த சைடு ஓப்பனையும் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அளந்துக்கோங்க. இப்போ அளக்கும்போது பார்த்தீங்கன்னா 22.5 வருது கரெக்டாக. அதிலிருந்து பாதி 11 1/2 வரும். 11 1/2 அதை வந்துட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். இப்போ இங்கேருந்து 11 1/2 மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்ம இங்கே 2 2/2 வச்சோம், இங்கேயும் 2 1/2 வச்சோம். ஆனால் ஓப்பனுக்கு மட்டும் 2 1/2 வைக்கக்கூடாது, 1 மட்டும்தான் வைக்கணும். 1 இன்ச்சு யாருக்காக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தையலுக்கு இந்த அளவு எவ்வளோ விட்டாலும் சரி, இது வந்து 1 இன்ச் விட்டாலும் சரி, 1.5 இன்ச் விட்டாலும் சரி, எவ்வளோ விட்டாலும் சரி, இந்த அளவு வந்து நீங்கள் 1 இன்ச் விட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டிங் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த அளவுலேருந்து இங்கே 12.5 இன்ச் இருக்குது கரெக்டாக, அந்த 1 இன்ச்சோட சேர்த்து 12.5 இன்ச் இருக்குது. அப்போது கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. அப்போ 12.5 13.5 அதுலேருந்து இன்னொரு 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபுல் லென்த் இந்த 1 இன்ச்சோட சேர்த்து ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்புறம் தையலுக்கு வந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்பு, செஸ்ட்டுக்கு ஷேப் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இங்கே வந்து 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அங்கேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த அளவுக்கு பெண்டிங் வராது, ஏன்னா அவங்க வந்து உடம்பாக இருக்கிறனால ஷேப் எதுவும் தெரியாது. ஸ்ட்ரக்சரு ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்குன்னா நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கும், இடுப்பு வந்து உள்ளே போய் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் வரும். அப்போ நீங்கள் 3 இன்ச்சஸோ 2 2.5 இன்ச்சஸோ வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் கொடுத்து இப்படி வளைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேருந்து பெண்டிங் வந்து அப்படியே சூப்பராக இங்கே இடுப்பு ஓப்பன் கிட்ட வந்து வளைவு வரும், நச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து
இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்கங்கிறனால அந்த பெண்டெல்லாம் அவங்களுக்கு வராது. அதனால் இது வந்துட்டு இவங்களோட கட்டிங் அளவு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ரவுண்ட் நெக் வந்து முன்னாடி கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் இறக்கம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அளவு அளந்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 5.5 தான் இருக்குது இவங்களுக்கு அளவு முன்கழுத்து. இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு நார்மலான ஹைட்டில் இருக்காங்க, பாடி உடம்பு வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 5.75 வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இது இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இறக்கம் வேணும் அப்படிங்கிறாங்க, அதனால் ஒரு 6 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுப்போம் முன்கழுத்து. 1.5 வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. பின்னாடி கழுத்தும் அதே மாதிரியே, இறக்கம் இல்லை இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்னாடி கழுத்தையும் அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பின்னாடி கழுத்து 7 இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குது. அவங்க அதுவுமே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேணும்னாங்க. 7 இன்ச்சுங்கும் போது 7.75 வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் வளைச்சிப்போம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னடா இப்படி ரெண்டு பக்கமும் ஒரே ரெண்டு பீஸ்லேயுமே வரைஞ்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, வரைஞ்சிட்டேன்னு. இப்போது நான் வந்துட்டு இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃப்ரண்ட் நெக் வெட்டிக்குவேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் மட்டும், இந்த பீஸ் மட்டும் தனியாக பேக் பீஸ் வெட்டிக்குவேன். அது பாருங்கள் எப்படி இருக்கு எப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸோட சேர்த்து நம்ம இப்படி வெட்டிக்கிறோம். ஃப்ரண்ட் வெட்டி வச்சிங்களா, இங்கெல்லாம் நாட்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் நாட்சி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹிப் வந்து முன்னாடி பின்னாடி ஒட்டுக்கா சேருதா ஒன்று சேருதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். கீழே இறங்கி இறங்கி போச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் ஒரு அளவு சரியாக வராது. நாச்செல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அளவெல்லாம் மாறாது. இங்கே நம்ம கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன வச்சிட்டோம்னா கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் இது கொஞ்சம் இறக்கமாக பின் பீஸு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம கரெக்டாக நம்ம நாட்ச் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு நாட்ச் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ ட்ரா பண்ண பார்த்திங்களா அந்த பீஸை வந்துட்டு பேக் பீஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பேக் பீஸ் வெட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா ரவுண்ட் வந்து ஏனா தானான்ட்டு நான் போட்டேன்னு நினைக்காதீங்க. கட்டிங்கில் கரெக்ட் பண்ணிக்குவேன். கட்டிங்கில் தான் எனக்கு கரெக்டாக வரும், பார்த்துக்கோங்க. முடிஞ்சுது. இப்போது டாப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸில் நம்ம வந்துட்டு கை வந்து ஃப்ரண்ட்டில் குடஞ்சி ஆம் ரவுண்ட் வந்து குடஞ்சி வெட்ட தேவையில்லை. சி பேக் பீஸில் குடஞ்சி வெட்ட தேவையில்லை. ஃப்ரண்ட் பீஸில் நம்ம குடஞ்சி வெட்டியே ஆகணும் 1/4 இன்ச்சுக்கு. அதை நம்ம வந்துட்டு இந்த பீஸில் வெட்டிப்போம். லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. சுடிதாருக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது, லைட்டாக. இப்போ ஓகே, லைட்டாக குடஞ்சி வெட்டியாச்சு. இந்த பீஸ் அளவுக்கு வெட்டிக்கோங்க. இப்போ இது எப்படி ஃப்ரண்ட் பேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா கழுத்து வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு எஃப் போட்டு வச்சுக்குவோம் ஒரு பீஸில் மட்டும். அடுத்து நம்ம மிச்சம் இருக்க பீஸ் எடுத்து வச்சு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் இப்படி மடித்து 4 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கட்டிங் போட்டோம்ல அந்த மாதிரியே அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. மேலே இருக்க பீஸ் நம்ம வந்து விட்டோம்ல. இப்போ நான் வந்துட்டு இதை வந்து நான் இன்னும் பிரித்து பார்க்கல. இது ஸ்லீவ் பெரிய ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்லீவ் வருமா பெரிய ஸ்லீவ் வருமா என்னன்னு தெரியல. நம்ம எதுக்கு ஒரு கப் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து பேண்ட்டு. நான் அடுத்த வீடியோ நான் பேண்ட்டும் பேண்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்.
இப்போ இந்த டிசைன் வந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் வந்துருந்ததுன்னா அதை மாற்றிடாதீங்க. இப்போ நான் வந்துட்டு டிசைன் பார்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ் வராது, நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே இது இப்படி இருக்குது, இந்த சைடு ஓப்பன் வேறு கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்லீவ் வந்து சின்னதாக தான் வரும். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த லைனிங் பீஸு, அதை வந்து இந்த ஒண்டை போட்டுக்கோங்க. ஒண்டை போட்டுட்டு இந்த பக்கமும் கரெக்டாக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த இது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்காவது கீழே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி போட்ட பிறகு கீழே வந்துட்டு ஒரு மடிச்சடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் நம்ம விட்டுக்கணும். இப்போ மடிச்சடிப்போம் பார்த்திங்களா, அதுக்காக 1.5 இன்ச் விட்டுப்போம். அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ண வாக்கில் இந்த 1.5 இன்ச் விட்டுட்டு அதே கட் பண்ணிகிட்டே வந்துடணும். இங்கே வந்து 1/2 இன்ச் அந்த கேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் கட் பண்ணணும். 1/2 இன்ச்சோ உங்கள் மனசு போன போக்கில், 3/4 இன்ச்சோ எவ்வளவோ. இங்கே மேலே வந்து கழுத்தை கட் பண்ணிடாதீங்க. கழுத்தை வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே எடுத்துருவோம், அவ்வளோதான். இதோட இன்னொரு பாகத்தை எடுத்து உள்ளே வச்சு இதை நம்ம எடுத்து வச்சுருவோம், அவ்வளோதான். நம்ம டாப் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒட்டு போடுற மாதிரி வரும். ஒட்டு வேண்டான்ட்டாங்க அவங்க, ஒட்டு போடுற மாதிரி இருந்தால் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வந்துட்டு சின்ன ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் 3/4 முக்கா கை வரும், எல்போக்கு மேலே வரும், அதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் நம்ம வந்துட்டு சாதாவாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம சின்ன கையை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சின்ன கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/6 இன்ச் கேட்டிருக்காங்க. அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய கை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு 6 இன்ச்சஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 6 இன்ச்சஸில் நம்ம வந்துட்டு 1 இன்ச் வந்து தையலுக்காக விட போகிறோம். கீழே 1 இன்ச் மடிச்சடிப்போம், 1 மடி இன்னொரு மடி மடிச்சடிப்போம், ப்ளஸ் 1 மேலே 1/4 இன்ச் தையல் வரும், அதுக்காக நம்ம விடுவோம். அதனால் 1/7 இன்ச்சில் நம்ம 1 மார்க் பண்ணிப்போம். 1/7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு சுடிதார் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இப்படி வச்சு இந்த சுடிதார் அந்த பக்கம் போயிடணும், ஸ்லீவ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவு ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு 1/2 இன்ச் வந்து இந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளைவு பற்றி இருக்குது பார்த்திங்களா, இங்கே அக்குள் ஜாயின்ட் இருக்குது பார்த்திங்களா, ஆம் ரவுண்டுக்கிட்ட அங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா தையல் வந்து துணி வந்து இவ்வளோ கேப் இருந்தால் தான் தையல் இந்த இடத்துல உழுவோம். தையல் இருக்கிற இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணோம். அதனால் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு விட்டுப்போம். இதுதான் மார்க்கிங். இப்போ இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிப்போம். இப்போ 8 இன்ச் இருக்குது இந்த ஸ்ட்ரைட்டு, அதில் பாதியில் 4 இன்ச்சில் மார்க் பண்ணி 1/2 இன்ச் மேலே வச்சு இப்படி ஒரு லைன் பண்ணி அப்படியே வளைச்சி விட்டுக்கோங்க. இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம உடம்பு அளவு வந்து 2 இன்ச் 2.5 இன்ச் விட்டேன்ல நான் தையலுக்கு, அதே மாதிரி இறங்கி 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு இப்படி வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் வந்து
ஃப்ரண்ட் சைடு குடஞ்சி விடணும். அப்போ அதுக்கு ரெண்டு பீஸை மட்டும் தனியாக எடுத்து இப்படி போட்டு லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸு இப்படி குடஞ்சி வெட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கால் இஞ்சி குடஞ்சி வெட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸை வந்துட்டு இப்போ இந்த சுடிதார் பீஸில் வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பீஸில் வந்து ரெண்டு நாளாக மடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு இந்த சைடில் ஒரு ஹாஃப் இன்ச்சு, மேலே சைடில் எல்லா பக்கம் ஹாஃப் இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டாப் வந்து கட்டிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஸ்டிச் பண்ணி அதை தனியாக வீடியோ போடுறேன். அப்புறம் இதோட பேண்ட்டு ஸ்டிச்சிங்கும் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், பேண்ட்டு ஸ்டிச்சிங் வந்து கேட்டுட்ருக்காங்க, அதை நான் வந்துட்டு தனியாக வீடியோ போடுறேன். அது ரொம்ப ஈஸி. பேண்ட்டு ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. கட்டிங் ஒரு 5 மினிட்ஸு, ஸ்டிச்சிங் ஒரு 5 மினிட்ஸு. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 மினிட்ஸ் டைம் சேர்த்தி எடுக்கும். அவ்வளோதான், டாப் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் கொஞ்சம் புரியறதுக்கு லேட்டாகும், அதுவும் ஈஸி தான். ஒரு 10 சுடிதார் தைச்சிங்கன்னா அது உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.